ஓகே மேடம் எக்ஸசைஸ் 10.3 பார்த்துட்டு இருந்தோம் செயின் ரூல் பார்த்துட்டு இருந்தோம் தட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x தட் இஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள x க்கு பதிலா இன்னொரு ஃபங்க்ஷன் ஆஃப் x இருந்ததுனா அப்ப நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணனும் ஓகேவா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள x க்கு பதிலா இப்ப e பவர் x ங்கற ஃபங்க்ஷனுக்கு பதிலா x க்கு பதிலா இப்ப இந்த மாதிரி -mx இந்த மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் ஆஃப் x இருந்ததுனா அப்ப நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணனும் சோ அதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்ல एक्चुअली இந்த எக்ஸசைஸ் 10.3 ல 10 சம்ஸ் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் போன வீடியோல இப்ப நம்ம 11th சம் பார்க்கலாம் 11th one என்ன கொடுத்திருக்காங்க y is equal to e power minus mx so இப்ப dy by dx is equal to d by dx of e power minus mx e power x கேன டெரிவேட்டிவ் e power x க்கு e power x தான் டெரிவேட்டிவ் சோ அப்ப e power minus mx க்கு e power minus mx into d by dx of whatever we have instead of x x க்கு பதிலா என்ன எழுதி இருக்கோ minus mx அப்ப இத திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணோனா e power minus x into சோ இது minus m constant அத அப்படியே வச்சு x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஓகேவா சோ அப்ப which is equal to minus m e power minus mx so this is the derivative of the given function so dy by dx is equal to minus m e power minus mx so idha and the function no derivative next 12th one ena kuduthirukanga it is given that y is equal to 4 secant 5x so idha eppadi differentiate pandradhu nu paakala y is equal to 4 secant 5x so dy by dx is equal to d by dx of 4 secant 5x so இப்போ இதல 4 கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்தலாம் secant x ஓட டெரிவேட்டிவ் என்ன secant x tan x secant x ஓட டெரிவேட்டிவ் secant x tan x so அப்ப இங்க என்ன வரும் இட் இஸ் secant 5x into tan 5x x க்கு பதிலா என்ன இருக்கோ அது அப்படியே போட்டுறணும் போட்டுட்டு into d by dx of x க்கு பதிலா என்ன போட்டுமோ அது திரும்ப ஒருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இப்போ 5x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும் 5 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சு x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும் 1 so அப்ப இட் இஸ் கோயிங் டு பீ வில் கெட் இட் as 5 into 4 which is 20 so 20 into secant 5x into tan x so this is the derivative of the given function so idu dhaan undu dy by dx purinjidama ena idu 5x a differentiate panna 5 in varum 5 into 4 20 adha na ipdi ore step la potrukken pa next 13th one 13th sum eppadi porradhu nu paakalam so 13th one namak enna kuduthirukanga na y is equal to 2x minus 5 the whole power 4 into 8x square minus 5 the whole power minus 3 so இதுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி போட போறோம் அந்த எக்ஸாம்பிள் சம் மாதிரியே தான் so y is equal to 2x minus 5 the whole power 4 into 8x square minus 5 the whole power minus 3 so இதா நமக்கு கொடுத்திருக்காங்க so dy by dx is equal to d by dx of 2x minus 5 the whole power 4 into 8x square minus 5 the whole power minus 3 இப்ப இதுக்கு நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ண போறோம் ப்ராடக்ட் ரூல் எப்படி யூஸ் பண்ணனும் ஹவ் டு யூஸ் ப்ராடக்ட் ரூல் முத ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் அப்படியே வச்சிட்டு தட் இஸ் 2x minus 5 the whole power 4 அப்படியே வச்சிட்டு d by dx of செகண்ட் ஃபங்ஷன் தட் இஸ் 8x square minus 5 the whole power minus 3 பிளஸ் அடுத்து செகண்ட் ஃபங்ஷன் அப்படியே வச்சுக்கணும் 8x square minus 5 the whole power minus 3 அப்படியே வச்சிட்டு d by dx of ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் That is 2x minus 5 the whole power 4. But which is equal to 2x minus 5 the whole power 4 into முதல்ல இதுக்கு பவர் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் x பவர் n அந்த ஃபார்முலா இருக்கா x பவர் n க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம் n x பவர் n minus 1 சோ அப்ப இங்க என்ன வரும் minus 3 into 8x square minus 5 the whole power minus 3 minus 1 into d by dx of x க்கு பதிலா என்ன இருக்கோ அது திரும்ப ஒருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணோம் சோ 8x square minus 5 ஓகேவா அடுத்து அதே மாதிரி இங்க பிளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 5 த ஹோல் பவர் மைனஸ் 3 அப்படியே வச்சுட்டு இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் ஸோ பவரை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் 4 இன்டு சாரி 2x மைனஸ் 5 த ஹோல் பவர் 4 மைனஸ் 1 இன்டு d பை dx ஆஃப் 2x மைனஸ் 5 எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கோ அது திரும்ப இருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் இட் இஸ் 2x மைனஸ் 5 த ஹோல் பவர் 4 into minus 3 or the minus 3 front la eduthikalam so minus 3 into 8x square minus 5 the whole power minus 4 and idha differentiate pannana namak enna varu 8 appadi vechittu x square differentiate panna 2x illaya 8 appadi vechittu x square differentiate panna 2x so appa 8 into 2x namak 16x nu vandrum minus in the 5 constant derivative of a constant is 0 and then plus 8x square minus 5 the whole power minus 3 into
4 2 2x minus 5 the whole cube ena 4 minus 1 is 3 இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் 2 அப்படியே வச்சு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ் 5 கான்ஸ்டன்ட் ஸோ அப்போ 2 தான் வரும் அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டுல இருந்து நம்ம 2x மைனஸ் 5 த ஹோல் கியூபும் அண்ட் தென் இது ரெண்டுல நம்ம 8x ஸ்கொயர் மைனஸ் 5 த ஹோல் பவர் மைனஸ் 3 வெளியில எடுக்கலாம் ஸோ 2x மைனஸ் 5 த ஹோல் கியூப் இன்டு 8x ஸ்கொயர் மைனஸ் 5 த ஹோல் பவர் மைனஸ் 3 வெளியில எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு இங்க என்ன இருக்கும் மைனஸ் 3 இன்டு ஸோ இட் இஸ் 2x சரி இது வந்து மைனஸ் 4 வெளியில எடுத்துடலாம் வி கேன் டேக் மைனஸ் 4 அவுட் சைட் ஸோ மைனஸ் 4 வெளியில எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு இங்கே என்ன இருக்கும் 2x மைனஸ் 5 ஒரு 2x மைனஸ் 5 இருக்கும் இன்ட்டு இது ஒரு 16x ஸோ 16 இன்ட்டு 3 ஸோ அப்போ இட் இஸ் கோயின் பி ஆர் 16 இன்ட்டு மைனஸ் 3 விச் இஸ் கோயின் பி மைனஸ் 48x வந்துடும் அதுவே இங்கே வந்து 4 இன்ட்டு 2 இட் இஸ் கோயின் பி 8 8 இப்போ இதில் வந்து த ஹோல் கியூப் வெளியில் போயிடுச்சு இப்போ இதில் ஒன்று இருக்கும் இல்லையா தட் இஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 5 த ஹோல் பவர் மைனஸ் 1 இருக்கும் ஓகேவா இல்லைம்மா இதில் வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் தப்பு இதில் வந்து நம்ம 2x மைனஸ் 5 த ஹோல் கியூபும் இந்த 8x ஸ்கொயர் மைனஸ் 5 த ஹோல் பவர் மைனஸ் 3 தான் நம்ம காமனாக வெள்ளெடுக்க முடியும் இந்த மைனஸ் 3 தான் வெளியில் எடுக்க முடியும் ஸோ வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே நமக்கு மீதி என்ன இருக்கும் மைனஸ் 48x இன்ட்டு 2x மைனஸ் 5 இன்ட்டு 8x ஸ்கொயர் மைனஸ் 5 த ஹோல் பவர் மைனஸ் 1 அண்ட் தென் இங்கே நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் வில் பி ஹேவிங் இட் அஸ் பிளஸ் 8 ஏன்னா இது ரெண்டு வெளியில் போயிடுச்சுல அப்போ மீதி பிளஸ் 8 மட்டும்தான் இருக்கும் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் ஆர் வி கேன் லீவ் இட் ஆஸ் இட் இஸ் இதை இப்படியும் விட்டுடலாம் இது உங்களுக்கு டினாமினேட்டரில் வரும் இந்த 8x ஸ்கொயர் மைனஸ் 5 டினாமினேட்டரில் வரும் ஓகேவா இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் அல்லது இப்படியே விட்டுடலாம் ஜஸ்ட் வி கேன் லீவ் இட் ஆஸ் இட் இஸ் இதை அப்படியே விட்டுடலாம் ஓகேவா ஸோ அப்போ தேர்ஃபோர் டிவை பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஸோ இதுதான் டிவை பை டிஎக்ஸ் புரிஞ்சுதாமா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு 14th one என்ன கொடுத்துருக்காங்க ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 த ஹோல் சரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் பவர் 1/3 இப்போ இதுக்கு நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படியே வச்சுட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் பவர் 1/3 பிளஸ் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் பவர் 1/3 அப்படியே வச்சுட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் 1/3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் பவர் 1/3 மைனஸ் 1 இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் வாட் எவர் வி ஹாவ் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 அதை திரும்ப இருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணும் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் பவர் 1/3 இன்ட்டு இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ஓகேவா ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் ஸோ அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு ஆர் 1/3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு ஸோ இதை நம்ம இது பண்ணோம்னா இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் பவர் மைனஸ் 2/3 இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x பிளஸ் 2 கான்ஸ்டன்ட் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 பிளஸ் ஸோ இங்கே இட் இஸ் 2x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் பவர் 1/3 ஜஸ்ட் இதோட விட்டுடலாம் அல்லது 2x காமனாக வெள்ளெடுத்து எடுக்கலாம் ஜஸ்ட் வி கேன் லீவ் இட் ஆஸ் இட் இஸ் இப்படியும் விட்டுடலாம் ஸோ திஸ் இஸ் கோயின் பி டிவை பை டிஎக்ஸ் ஸோ இதுதான் டெரிவேட்டிவ் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் புரிஞ்சுதா இது புரிஞ்சுதாமா ஓகே இப்போ நெக்ஸ்ட் 15th one ஸோ 15th one எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஸோ 15th one என்ன கொடுத்துருக்காங்க இட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இ பார் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இ பார் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இதை ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணும் ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இல்லையா இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் வி ஹாவ் டு யூஸ் ப்ராடக்ட் ரூல் ப்ராடக்ட் ரூல் எப்படி யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இப்போ இ பவர் செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்
So, which is equal to x into e power x ke derivative na e power x. So, e power minus x square into d by dx of x ke bala na maina poto minus x square plus e power minus x square into derivative of x na 1. So, which is equal to x into e power minus x square into, so if either differentiate pano, minus approach x square differentiate pano 2x plus e power minus x square. So, if either the e power minus x square common value let's draw na, namak meet inga 1, inga vandhu we have it as minus 2x square. So, 1 minus 2x square nandhu. So, this is going to be dy by dx. Kurunjudama yana minus 2 into x, you will get it as minus 2x square. அடுத்தது 16th one என்ன கொடுத்திருக்காங்க இட் இஸ் எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்த் ரூட் ஆஃப் டி கியூப் பிளஸ் ஒன் டிவைடட் பை டி கியூப் மைனஸ் ஒன் ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்த் ரூட் ஆஃப் டி கியூப் பிளஸ் ஒன் டிவைடட் பை டி கியூப் மைனஸ் ஒன் ஸோ அப்போ தான் இதை நம்ம ஒய்னு எடுத்துக்கலாம் லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு டி கியூப் பிளஸ் ஒன் டிவைடட் பை டி கியூப் மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஒன் பை ஃபோர் ஃபோர்த் ரூட்னா என்ன அர்த்தம் ஹோல் பவர் ஒன் பை ஃபோர் அப்போ டிஒய் பை டிடி ஏன்னா டீல கொடுத்துருக்கனால வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு டிஃபரன்ஷியேட் பண்றோம் டிஒய் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஸோ இப்போ இதுக்கு வந்து டி பை டிடி ஆஃப் டி கியூப் பிளஸ் ஒன் டிவைடட் பை டி கியூப் மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஒன் பை ஃபோர் இப்போ இதுக்கு வந்து நம்ம இது எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஸோ அப்போ இங்கே என்ன வரும் இட் வில் பி ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் இன்டு டி கியூப் பிளஸ் ஒன் டிவைடட் பை டி கியூப் மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் இன்டு டி பை டிஎக்ஸ் ஆர் டி பை டிடி ஆஃப் டி கியூப் பிளஸ் ஒன் டிவைடட் பை டி கியூப் மைனஸ் ஒன் இப்போ இதுக்கு நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் இப்போ இங்கே ஒன் பை ஃபோர் இன்டு டி கியூப் பிளஸ் ஒன் டிவைடட் பை டி கியூப் மைனஸ் ஒன் த ஹோல் பவர் மைனஸ் த்ரீ பை ஃபோர் இப்போ இதுக்கு நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம் சாரி கோஷன் ரூல் யூஸ் பண்ணுவோம் ஸோ கோஷன் ரூல் யூஸ் பண்ணால் என்ன வரும் டினாமினேட்டர் ஸ்கொயர் ஸோ அப்போ டி கியூப் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மேலே என்ன வரும் உங்களுக்கு இந்த டி கியூப் மைனஸ் ஒன் அப்படியே போட்டுட்டு டி பை டிடி ஆஃப் டி கியூப் பிளஸ் ஒன் மைனஸ் இப்போ நியூமரேட்டர் அப்படியே எடுத்துக்கணும் டி கியூப் பிளஸ் ஒன் இன்டு டி பை டிடி ஆஃப் டினாமினேட்டர் டி கியூப் மைனஸ் ஒன் ஓகேவா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 into t cube plus 1 divided by t cube minus 1 the whole power minus 3 by 4 so ipo idha simplify panuvom so it is going to be t cube minus 1 into ipo idha differentiate panna enna varum t cube differentiate panna 3t square minus inge idha t cube plus 1 into t cube differentiate panna 3t square minus 1 constant constant differentiate panna 0 divided by t cube minus 1 the whole square which is equal to 1 by 4 into either we can write it as t cube minus 1 divided by t cube plus 1 the whole power 3 by 4 ne edikkalama ena reciprocal ah eludhanona and the minus poidum illaya the reciprocal ah eludhanona and the power la iruka minus poidum idha indha maari edikkrom edithu ipo idha 3t square ala ulla multiply panuvom so 3t square ala ulla multiply panna namakku enna varum or idhila 3t square ah velila eduthalam velila eduthra meedhi namakku enna irukum t cube minus 1 minus t cube minus 1 divided by t cube minus 1 the whole square. So, இதில plus t cube cancel ஆயிடும் minus 1 into minus 1 minus sorry minus 1 minus 1 it will become as minus 2. So, minus 2 into இங்க t square 3t square multiply பண்ணோம்னா minus 6 t square னு வந்துடும் therefore this we can write it as which is equal to 1 by 4 into t cube minus 1 divided by t cube plus 1 the whole power 3 by 4 into minus 6 t square divided by t cube minus 1 the whole square. இதோட நம்ம விட்டுறலாம் just we can leave it as it is. ஏன்னா இது 3 t square இது ஒரு into minus 2. Minus 2 into 3 t square minus 6 t square. So இதோட இது multiply பண்ணோம்னா we will get it like this. So இதோட நம்ம விட்டுறலாம் just we can leave it as it is. இப்படியே விட்டுறலாம் ஆர் இந்த மைனஸ் ஃபோரையும் சிக்ஸையும் கேன்சல் பண்ணி வி கேன் ரைட் இட் அஸ் த்ரீ பை டூ இதை ஒன் மோர் ஸ்டெப் வேணால் எழுதலாம் மைனஸ் த்ரீ பை டூ இன்டு டி கியூப் மைனஸ் ஒன் டிவைடட் பை டி கியூப் பிளஸ் ஒன் த ஹோல் பவர் த்ரீ பை ஃபோர் இன்டு டி ஸ்கொயர் இன்டு டி கியூப் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஜஸ்ட் லீவ் இட் அஸ் இட் இஸ் இப்படியே விட்டுலாம் ஸோ இட் இஸ் கோயின் பி எஸ் டேஷ் ஆஃப் டி
This is s dash of t. Derivative of the given function s of t. S of t differentiate panna idhu mai varum. அடுத்தது 17th one. 17th கொடுத்திருக்காங்க f of x is equal to x divided by root of 7x minus 3x. Sorry, 7 minus 3x. So f of x is equal to x divided by root of 7 minus 3x. So இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். So f dash of x. இப்போ நான் டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ண போறேன். So first denominator square. So 7 minus 3x. Root of 7 minus 3x the whole square. அப்புறம் இந்த அப்படியே ரூட் இது ஸ்கொயர் இல்லாம எழுதணும். தட் இஸ் 7 மைனஸ் ரூட் ஆஃப் 7 மைனஸ் 3x இன்டு d பை dx ஆஃப் x மைனஸ் இப்ப அடுத்தது நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு d பை dx ஆஃப் டினாமினேட்டர் விச் இஸ் ரூட் ஆஃப் 7 மைனஸ் 3x இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 7 மைனஸ் 3x இன்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? டெரிவேட்டிவ் ஆஃப் x இஸ் 1 மைனஸ் x இன்டு இப்போ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ரூட் x. ரூட் x என்ன ஃபார்ம்ல படிச்சோம்? 1 by 2 root x. அப்ப இது எப்படி எழுதலாம்? 1 by 2 into root of 7 minus 3x into d by dx of whatever we have inside the root or whatever we wrote instead of x. x க்கு பதிலா என்ன எழுதணும்? 7 minus 3x. அத திரும்ப ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். divided by 7 minus 3x அப்படின்னு வந்துருச்சு the whole square. So root 2 square cancel ஆயிட்டு you'll get it as 7 minus 3x which is equal to root of 7 minus 3x மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை டூ இன்டு ரூட் ஆஃப் 7 மைனஸ் 3x. சோ இங்க இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 7 கான்ஸ்டன்ட். டெரிவேட்டிவ் ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் 0 மைனஸ் 3 அப்படியே வச்சு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஓகேவா டிவைடட் பை 7 மைனஸ் 3x. சோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா சோ தட் எல்சிஎம் வந்து நமக்கு ரூட் ஆஃப் 7 மைனஸ் 3x னு வரும். இப்போ டினாமினேட்டர்ல 7 மைனஸ் 3x இன்டு ரூட் ஆஃப் 7 மைனஸ் 3x மேல 7 மைனஸ் 3x. சோ இது வந்து மல்டிப்ளை பண்ணணும் சாரி 2 இன்டு அப்ப இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 2 இன்டு 7 மைனஸ் 3x. சோ அப்ப இட் இஸ் கோயிங் டு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3x னு வந்து ஆர் இத உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 14 மைனஸ் 6x பிளஸ் 3x டிவைடட் பை 2 இன்டு 7 மைனஸ் 3x இன்டு ரூட் ஆஃப் 7 மைனஸ் 3x ஆர் விச் கேன் பி ரிட்டன் அஸ் 14 மைனஸ் 3x ஏன்னா மைனஸ் 6x பிளஸ் 3x என்ன ஆயிடும்? மைனஸ் 3x டிவைடட் பை 2 இன்டூ இதை வந்து கம்பைன் பண்ணி வி கேன் ரைட் இட் அஸ் 7 மைனஸ் 3x ஹோல் பவர் 3 பை 2 னு எழுதலாம். ஏன்னா இது ஹோல் பவர் 1 இது ஹோல் பவர் ஆஃப் 1 பிளஸ் ஹாஃப் என்ன ஆயிடும்? 3 பை 2. ஸோ வி கேன் ரைட் இட் லைக் திஸ். ஸோ இதுதான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே நெக்ஸ்ட் 18th ஒன். 18th ஒன் யூ கேன் டேக் இட் அஸ் அ ஹோம்ஒர்க். எப்படி போறதுன்னு சொல்றேன். ஸோ y இஸ் ஈக்குவல் டு டேன் ஆஃப் காஸ் எக்ஸ். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ டிவை பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் காஸ் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேனோட டெரிவேட்டிவ் பார்க்கணும். டேனோட டெரிவேட்டிவ் என்ன? சீக்கண்ட் எக்ஸ். ஸோ அப்ப சீக்கண்ட் ஆஃப் காஸ் சாரி சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ அப்ப சீக்கண்ட் ஸ்கொயர் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ். இப்போ காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் இன்டு சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் காஸ் எக்ஸ். இது அப்படியே விட்டுற வேண்டியதான். எந்த சிம்பிளிஃபிகேஷனும் பண்ண வேணாம். இவ்வளவுதான், ஈஸியா போட்டுடலாம் இல்லையா? அடுத்து 19th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ். சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் இதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ண போறோம். ஸோ டிவை பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ இதுக்கு கோஷன் ரூல் எப்படி போகணும்? மொதல் டினாமினேட்டர் ஸ்கொயர். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே டினாமினேட்டர் ஸ்கொயர் இல்லாமல் எழுதணும். இன்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் நியூமரேட்டர் சி சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் அடுத்தது சைன் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்டு ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் பவர் என்னக்கு என்ன ஃபார்முலா? என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 2 இன்டு சைன் எக்ஸ் ஹோல் பவர் 2 மைனஸ் 1 விச் இஸ் 1 வந்துடும். இன்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ். சைன் எக்ஸ் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா? ஏன்னா வாட் எவர் வி ஹாவ் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் அதை திரும்ப ஒருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணும். மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? ஆர் இட் இஸ் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இன்டு டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் எக்ஸ் என்ன? காஸ் எக்ஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் சைன் கியூப் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்துடும். ஆர் விச் கேன் பி ரிட்டன் அஸ் 2 சைன் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் சைன் கியூப் எக்ஸ்
divided by cos square x. இது அப்படியே விட்டுற வேண்டியதான். இதுதான் டிவை பை எக்ஸ். ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் 20th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, y இஸ் ஈக்குவல் டு 5 பவர் -1/x. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 5 to the power of -1/x. இப்போ டிவை பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் 5 பவர் -1/x. நவ் திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏ பவர் எக்ஸ். ஏ பவர் எக்ஸ் என்ன ஃபார்முலா படிச்சோம், ஏ பவர் எக்ஸ் இன்டு லாக் ஏ, அதான ஃபார்முலா படிச்சோம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், இட் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் -1/x இன்டு லாக் 5 இன்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் வாட் எவர் வி ஹாவ் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ். இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு, -1/x. அதை திரும்ப ஒருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணும், வி ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் இட் வாட் எவர் வி ஹாவ் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கோ அதை திரும்ப ஒருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் -1/x இன்டு லாக் 5 இன்டு மைனஸ் அப்படியே வச்சுட்டு 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், இட் இஸ் -1/x ஸ்கொயர். அது ஃபார்முலாவா படிச்சோம் இல்லையா, 1/x என்ன டெரிவேட்டிவ் படிச்சோம், -1/x ஸ்கொயர். ஸோ அப்போ இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும், ஆர் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 5 to the power of -1/x இன்டு லாக் 5 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கும். ஸோ திஸ் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன், டிவை பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதான் அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ். புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 21. ஸோ 21 என்ன கொடுத்துருக்காங்க, y இஸ் ஈக்குவல் டு √1+2 tan x. y இஸ் ஈக்குவல் டு √1+2 tan x. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், டிவை பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் √1+2 tan x. ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் எக்ஸ் என்ன, ரூட் எக்ஸ்க்கு என்ன டெரிவேட்டிவ் பார்த்தோம், 1/2 √x. அப்போ இங்கே என்ன வரும், 1/2 √1+2 tan x இன்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் வாட் எவர் வி ஹாவ் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு, 1+2 tan x. ஸோ அப்போ வச்சு 1/2 √1+2 tan x இன்டு இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் 0 பிளஸ் 2 கான்ஸ்டன்ட், அது அப்படியே வச்சுட்டு டேன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ அப்போ வச்சு ஈக்குவல் டு 2 sec² x டிவைடட் பை 2 √1+2 tan x வந்துடும். ஸோ 2 கேன்சல் ஆகிடும், அப்போ தேர்ஃபோர் டிவை பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை √1+2 tan x. ஸோ திஸ் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் சம் நம்பர் 22 பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, y இஸ் ஈக்குவல் டு sin³x பிளஸ் cos³x. ஸோ இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, y இஸ் ஈக்குவல் டு sin³x பிளஸ் cos³x. ஸோ dy பை dx இஸ் ஈக்குவல் டு, ஸோ d பை dx ஆஃப் sin³x பிளஸ் cos³x. இப்போ தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணும், பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 3 sin²x இன்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் பிளஸ் அதே மாதிரி இங்கே பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 3 cos²x இன்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் cos x. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கோ அது திரும்ப ஒருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா, முதல்ல எக்ஸ் பவர் ஏன் ஃபார்முலாஸ் பண்ணிடுறோம், அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கோ அதை திரும்ப ஒருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 3 sin²x இன்டு டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் எக்ஸ் என்ன, காஸ் எக்ஸ் பிளஸ் இது 3 cos²x இன்டு டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் எக்ஸ் என்ன, -sin²x. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து வி கேன் டேக் ஒரு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் வெளியில் எடுக்கலாமா, ஆர் 3 sin² காஸ் எக்ஸ் வெளியில் எடுத்துருவோம். வெளியில் எடுத்துட்டா இங்கே மீது நமக்கு என்ன இருக்கும், சைன் எக்ஸ், இங்கே மீது நமக்கு என்ன இருக்கும், -cos²x. ஸோ திஸ் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் கோயின் பி டிவை பை டிஎக்ஸ், இதான் டெரிவேட்டிவ் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்பர் 23. ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, y இஸ் ஈக்குவல் டு sin² cos kx. இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க, y இஸ் ஈக்குவல் டு sin² cos kx. ஸோ டிவை பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் sin² cos kx. ஸோ ஃபர்ஸ்ட் பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணும், சைன் ஸ்கொயர் பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணும். இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் பவர் என், எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலா, என் எக்ஸ் பவர் என் -1. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், நமக்கு என்ன வரும், வில் கெட் திஸ் ஆஸ் 2 × sin, ஏன்னா 2 - 1 இஸ் 1 ஆயிடும், sin ஆஃப் cos kx
into d by dx of whatever we have instead of x. So ipa x ku bala enna irukku namakku sin of cos kx irukku illaya ena sin square irundhathu so appa x power n formula use pannirukom ipa x ku bala namakku idana irukku adha thirumba irukku differentiate pannum appa which is equal to 2 into sin of cos kx into ipa sin oda derivative enna cos so appa it is cos of cos kx into d by dx of whatever we have instead of x. x is bala enna irukku namakku cos kx irukku in the 2 sin cos kx into cos kx id rendu seithu nama eppadi edalana we can write this as sin 2 into cos kx ne edalam illa ipdiye vittalum okay da we can also leave it as it is or idha nama sin of 2 into cos kx ne edalam we can write it like this into derivative of cos kx cos x or derivative na minus sin so appa it is minus sin kx into d by dx of kx பாருங்க இது எத்தனை ஃபங்க்ஷன் உள்ள இருக்கு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம் தெரியுமா முதல்ல பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இங்கே போட்டோம் அப்புறம் இதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அதை பண்ணிட்டு அதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு அதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும் ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன ஒரு kx டிஃபரன்ஷியேட் பண்ணா யூ கெட் இட் அஸ் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்டு சைன் kx இன்டு சைன் of 2 cos kx இது ரெண்டும் கம்பைன் எல்லாம் பண்ணக்கூடாது இதை ஏன் கம்பைன் பண்ணோம்னா இது ரெண்டும் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2 sin தீட்டா cos தீட்டா அது என்ன ஃபார்முலா படிச்சோம் sin 2 தீட்டான்னு படிச்சோம் இல்லையா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை எழுதியிருக்கோம் இல்லை இப்படியே எழுதினாலும் ஓகே தான் நான் இங்க ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன் ஃபார்முலா கண்டிப்பா யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட் யூ கேன் ரைட் இட் ஆஸ் இட் இஸ் அப்படியே கூட தொடர்ந்து எழுதிட்டே வரலாம் ஓகேவா ஓகே ஸோ திஸ் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் ஸோ இதுதான் நமக்கு டிவை பை dx அடுத்தது சம் நம்பர் 24 சோ 24 என்ன கொடுத்திருக்காங்க இட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் cos ஸ்கொயர் x த ஹோல் பவர் 6 சோ y இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் cos ஸ்கொயர் x த ஹோல் பவர் 6 சோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் சோ dy பை dx இஸ் ஈக்குவல் டு d பை dx ஆஃப் 1 பிளஸ் cos ஸ்கொயர் x த ஹோல் பவர் 6 இப்போ முதல்ல பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் 6 இன்டு 1 plus cos square x the whole power 6 minus 1 which is 5 into d by dx of 1 plus cos square x appa which is equal to 6 into 1 plus cos square x the whole power 5 into ipa the differentiate panna 1 differentiate panna 0 ipa idu moda power differentiate panna power differentiate panna 2 cos x into d by dx of cos x ஏன்னா இதுக்கு அகெயின் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம் எக்ஸ் பவர் என்னுக்கு ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்ப 2 இன்டூ காஸ் எக்ஸ் ஹோல் பவர் 2 மைனஸ் 1 இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் வாட் எவர் வி ரோட் இன்ஸ்ட் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பல என்ன இருந்தது காஸ் எக்ஸ் அதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும் ஸோ பட் இஸ் 6 இன்டூ 2 விச் இஸ் 12 ஸோ இட் இஸ் 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் த ஹோல் பவர் 5 இன்டூ காஸ் எக்ஸ் இன்டூ டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் எக்ஸ் என்ன மைனஸ் சைன் எக்ஸ் ஆர் இதை வி கேன் ஆல்சோ ரைட் இட் ஆஸ் 6 into or minus 6 into the 2 sin x cos x sin 2x ne edikalam the 2 sin x cos x varum illaya adha nama sin 2x ne edikalam into 1 plus cos square x the whole power 5 illa ipdiye edralo okay da minus 12 into sin x cos x into 1 plus cos square x the whole power 5 appadiye edalam idha na formula use pannirke illa ipdiyevum edalam we can also write it appadiye kuda edalam now sum number 25 என்ன கொடுத்திருக்காங்க இட் இஸ் கிவன் தட் y இஸ் ஈக்குவல் டு e பவர் 3x டிவைடட் பை 1 பிளஸ் e பவர் x ஸோ இட் இஸ் e பவர் 3x இந்த சம் எல்லாம் இட்ஸ் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ் ஸோ நீங்க தான் போடணும் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு யூ ஷுட் ஒர்க் இட் அவுட் ஆன் யுவர் ஓன் நீங்களா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ dy பை dx இஸ் ஈக்குவல் டு இப்போ இதுக்கு கோஷன் ரூல் யூஸ் பண்ணும் கோஷன் ரூல் எப்படி யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் ஸ்கொயர் ஸோ 1 பிளஸ் e பவர் x த ஹோல் ஸ்கொயர் இப்ப நியூமரேட்டர்ல இந்த டினாமினேட்டர் அப்படியே போடணும் ஸ்கொயர் இல்லாம இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் நியூமரேட்டர் மைனஸ் அடுத்து நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கணும் இ பவர் 3x இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் டினாமினேட்டர் 1 பிளஸ் இ பவர் எக்ஸ் ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் இ பவர் எக்ஸ் இன்டூ இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் இ பவர் எக்ஸ்க்கு டெரிவேட்டிவ் இ பவர் எக்ஸ் தான் ஸோ அப்போ இங்க இ பவர் 3x இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் 3x திருப்பி 3x டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் இங்க இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் மைனஸ் இ பவர் 3x இன்டு ஸோ 1 டிஃபரன்ஷியேட் பண்ண 0 இ பவர் எக்ஸ்க்கு டெரிவேட்டிவ் இ பவர் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் இ பவர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்
இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் 3 3 into x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 இல்லையா சோ அப்போ இஸ் ஈக்குவல் டு 3 e பவர் 3x பாரு இந்த e பவர் 3x வெளியில எடுத்துலாம் சோ e பவர் 3x வெளியில எடுத்துட்டோம் மீ நமக்கு என்ன இருக்கும் 3 into 1 e பவர் x minus e பவர் x divided by 1 e பவர் x the whole square இதோட அப்படியே விட்டுருங்க இல்ல 3 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு 3 plus 3 e power x minus e power x அது ரெண்டு சேர்த்து 3 plus 2 e power x னு எழுதலாம் or you can just leave it as it is இப்படியே கூட விட்டுறலாம் you can leave it as it is so does dy by dx புரிஞ்சுதாமா புரிஞ்சுதா இது சோ இந்த மெயின் நமக்கு quotient rule யூஸ் பண்ண தெரியணும் அடுத்து சம் நம்பர் 26 சம் நம்பர் 26 பார்க்கலாம் So, இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க it is given thus y is equal to root of x plus root x so y is equal to root of x plus root x so இந்த சம் கொஞ்சம் பாத்துக்கோங்க எப்படி போறோம் so dy by dx is equal to d by dx of root of x plus root x so first இதுக்கு நம்ம root x formula யூஸ் பண்ணப் போறோம் root x க்கு என்ன formula படிச்சோம் 1 by 2 root x so 1 by 2 into root of x plus root x into d by dx of whatever we have instead of x இங்க x க்கு பதிலா என்ன இருக்கு நமக்கு x plus root x இருக்கு புரியுதா which is equal to 1 by 2 into root of x plus root x into x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 plus root x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by 2 root x சோ இப்போ இதுக்கு LCM எடுத்தோம்னா LCM எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும் 1 by 2 into root of x plus root x இது கால்சியம் வந்து 2 root x இங்க மேல என்ன வரும் 2 root x plus 1 okay வா சோ இது 2 into 2 4 which is equal to 2 root x plus 1 divided by 4 into root of x plus root x or 4 root x into root of x plus root x so this is the derivative of the given function dy by dx is equal to கொஞ்சம் கேர் எடுத்து போறணும் இது ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு பிராக்டீஸ் பண்ணீங்க ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் சம் நம்பர் 27 இதுல என்ன கொடுத்திருக்காங்க y is equal to e power x cos x e power x cos x so y is equal to e power x cos x so இப்ப dy by dx is equal to d by dx of e power x cos x which is equal to முதல்ல e power x க்கு என்ன டெரிவேட்டிவ் e power x so e power x cos x into d by dx of x cos x and x க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு x cos x so அது திரும்ப ஒருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணு அப்ப which is equal to e power x cos x into இப்ப இதுக்கு ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணனும் ஏன்னா ரெண்டு ஃபங்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா இதுவும் ஃபங்ஷன் ஆஃப் x இதுவும் ஃபங்ஷன் ஆஃப் x so ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணனும் ப்ராடக்ட் ரூல் எப்படி யூஸ் பண்ணனும் முதல்ல x அப்படியே வச்சிட்டு d by dx of cos x plus இப்ப first second function அப்படியே வச்சிட்டு d by dx of first function which is x which is equal to e power x cos x into cos x derivative என்ன minus sin x and then இங்க cos plus cos x into x differentiate பண்ணா 1 so this is the derivative of the given function dy by dx வந்து இதுதான் புரிஞ்சுதாமா next is sum number 28 sum number 28 வந்து அப்படியே 26 மாதிரி தான் இன்னும் ஒரு root of x plus இருக்கு சோ இது எப்படி போறதுன்னு பாக்கலாம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க y is equal to root of x plus root of x plus root x so dy by dx is equal to d by dx of root of x plus root of x plus root x first இந்த ரூட்டுக்கு டெரிவேட்டிவ் பாப்போம் இந்த ரூட்டுக்கு என்ன டெரிவேட்டிவ் 1 by 2 root x அப்ப 1 by 2 into root of இது அப்படியே எழுதணும் x plus root of x plus root x into d by dx of x க்கு பதிலா என்ன போட்டோமோ that is x plus root of x plus root x இப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்ப 1 by 2 into root of x plus root of x plus root x into சோ இப்ப இத x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 plus இப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் இதுக்கு ரூட் x ஃபார்முலா ரூட் x க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம் 1 by 2 into root of x plus root x into d by dx of whatever we wrote instead of x x க்கு பதிலா இங்க என்ன இருக்கும் x plus root x so which is equal to 1 by 2 into root of x plus root of x plus root x into 1 plus 1 by 2 into root of x plus root x
into இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 √x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 √x ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுப்போம் இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 1 by 2 into root of x plus root of x plus root x into 1 plus 1 by 2 into root of x plus root x இது கேல்சியம் வந்து 2 root x மேல என்ன வரும் நமக்கு 2 root x plus 1 ன்னு வந்துரும் இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் 1 by 2 into root of x plus root of x plus root x சோ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 4x root x ன்னு வந்துரும் இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் இஸ் கோயிங் டு பி 4 √x into √x √x இல்லையா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 2 into 2 4 √x into √x சோ இத எங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 √x into √x √x + 2 into √x + 1 இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் ஆர் இதல வேணா ஒரு 2 கேன்சல் பண்ணிரலாம் जस्ट नम और टू कैनसल पड़ा रे मल्टिप्ले पड़ा वो टू फोर्स एट वो इफ़ इट विल बिकम एस फोर रूट एक्स रूट आफ वन प्लस रूट एक्स सारी एक्स प्लस रूट एक्स प्लस टू रूट एक्स प्लस वन डिवाइडेड बाय की मल्टिप्ले पड़ोना एट इंटू रूट आफ एक्स प्लस रूट एक्स इंटू रूट आफ एक्स प्लस रूट आफ एक्स प्लस रूट एक्स सो दिस इज द डेरिवेटिव दैन डिवाइड बाय डीएक्स புரிஞ்சதா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் இந்த ரூட்டுக்கு டெரிவேட்டிவ் பார்க்கறோம் 1/2 √ல எழுதுறோம் அப்புறம் இத உள்ள இருக்கதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் உள்ள இருக்கதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம் x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 √ னு வந்துரும் திருப்பி இது உள்ள இருக்கதை டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 + √x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 √x இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 2 √x தான் எல்சிஎம் மேல 2 √x + 1 னு வந்துரும் मल्टिप्ले पड़ोना मल्टिप्ले पड़ोसा मल्टिप्ले डिनोमिनेटर मैं मल्टिप्ले पड़ेवा So sum number 29, y is equal to sine of tan of root sine x. Then I'm going to write it. If we differentiate, panda then pakla. Okay. So but dy by dx is equal to d by dx of sine of tan of root sine x. So it is equal first sine or derivative na cos. Which is cos of tan of root sine x into d by dx of p x க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு tan of root sine x இல்லையா அத திரும்ப அக்க டிஃபரன்ஷியேட் பண்ணு இப்போ which is equal to cos of tan of root sine x into tan or derivative என்ன secant square so secant square of root sine x into d by dx of root sin x ena x ku bala enna irukku athirum oru ka differentiate pannu liya idu athirum oru ka differentiate pannu appo which is equal to cos of tan of root sin x into secant square of root sin x into root of root sin x root x ka derivative paathom 1 by 2 root x 1 by 2 root sin x into d by dx of sin x thirupi sin x a differentiate pannu So, which is equal to cos of tan of root sine x into secant square of root sine x into so sine x or derivative when a cos x divided by 2 root sine x. इधर अपने बिटर में तो just leave it as it is. So इधर दान dy by dx. पुरंजी तमाम सो function उल्ला function उल्ला function उल्ला रहने चुना. x
इधर डिफरेंशिएट करो, सो dy by dx is equal to d by dx of sin inverse of 1 minus x square by 1 plus x square. So sin inverse क्या ना फॉर्मूला पढ़ चुके हो, 1 by root of 1 minus x square. இங்க x க்கு பதிலா இது இருக்கு. இப்போ 1 minus x square by 1 plus x square the whole square into d by dx of the 1 minus x square by 1 plus x square. இப்போ இதுக்கு எல்சியம் எடுத்தோம்னா கீழே நமக்கு 1 minus x square the whole square வரும். அதை ரூட்டை விட்டு வெளியில கொண்டு வந்து மேல எடுத்துட்டு வந்தோம்னா வரும். நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போடுறேன். சோ இது எல்சியம் எடுத்தா என்ன வரும், கீழே 1 minus sorry 1 plus x square the whole square. இங்க நமக்கு 1 plus x square the whole square minus 1 minus x square the whole square னு வந்துரும். இப்போ இதுக்கு நம்ம கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணுவோம். கோஷன்ட் ரூல் என்ன பண்ணனும், 1 plus x square the whole square டினாமினேட்டர் ஸ்கொயர். இப்போ டினாமினேட்டர் அப்படியே ஸ்கொயர் இல்லாம மேல எழுதிட்டு d by dx of நியூமரேட்டர் 1 minus x square minus இப்போ நியூமரேட்டர் அப்படியே எழுதிட்டு d by dx of டினாமினேட்டர். இப்போ இது நம்ம இதுக்கு ரூட்டை விட்டு வெளில எடுத்துட்டு வந்து மேல எடுத்துட்டு போனோம்னா அப்ப நமக்கு இது 1 plus x square ஆயிடும். Divided by, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு என்ன வரும், ரூட்டுக்குள்ள இட் இஸ் 1 பிளஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர். அதுமாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2 எக்ஸ் பவர் 4 சாரி 2 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, இங்க இது சிம்பிளிஃபை பண்ணுவோம். சோ இட் இஸ் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இங்க 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு சோ இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஒன் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜீரோ, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் டூ எக்ஸ், மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒன் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜீரோ, எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா டூ எக்ஸ். சோ இதுல ஒரு ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். இங்க வந்து பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் போர் மைனஸ் எக்ஸ் பவர் போர் கேன்சல் ஆகும். இது ரெண்டு ஆட் பண்ணா என்ன வரும், ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் இல்லையா. இது ரெண்டே நம்ம ஆட் பண்ணோம்னா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் which is equal to 1 by 4 root of 4 x square. இங்க மீதி நமக்கு என்ன இருக்கும், உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த மைனஸ் டூ எக்ஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், வில் கெட் இட் அஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் கியூ. இங்க அகெயின் மைனஸ் டூ எக்ஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா அப்ப நமக்கு என்ன வரும், மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் டூ எக்ஸ் கியூ டிவைடட் பை 1 மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். சோ இப்போ இது ரூட் அவுட் வெளியில எடுத்தோம்னா இந்த ரூட் அவுட் வெளியில எடுத்தா என்ன வரும், இட் வில் பி 1 பை 2 எக்ஸ். சோ இங்க சிம்பிளிஃபை பண்ணுவோம், மைனஸ் டூ எக்ஸ் கியூப் பிளஸ் டூ எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிடும். சோ இட் வில் பிகம் அஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சோ இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணலாம் இல்லையா, எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம், தென் டூ ஃபோரும் கேன்சல் பண்ணிடலாம், விச் இஸ் மைனஸ் டூ டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ தேர்ஃபோர் டிவை பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். So this is the derivative of the given function. புரிஞ்சுதாம, கொஞ்சம் கேர் எடுத்து போடணும். கேர் எடுத்து போட்டீங்கன்னா கரெக்டா வரும். திரும்ப திரும்ப போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செயின் ரூலு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம முடிக்கிறோம். நம்ம அடுத்த இது வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம்.